கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2022 ஆண்டு முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் க்ராஸ் டிவியின் சார்பாக என்னுடைய சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் புதிய காரியத்தை செய்யப்போகிறார், புதிய காரியம் நடக்கப்போகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக ஏதாவது நடக்கணும், புதுசாக ஏதாவது வரணும். இது நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எப்பவுமே பழைய நிலைமையில் நம்ம இருந்துகிட்டே இருப்போமையானா புதிய காரியத்துக்கு நேரம் நம்ம போகவே முடியாது. ஆனால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கற்று செய்கிற விசுவாசிங்க, பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 43:19 கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தர் ஒரு வழிகளை ஏற்படுத்த போகிறார். இது வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல முட்டிக்கிட்டு இருந்தோம். நல்லா கவனிங்க, நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற ஒரு மாபெரும் மிஸ்டேக் ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஒரு இதுதான் ஒரு கேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட போய் நிற்கிறோம், அந்த கேட்டை அடைச்சிருக்குது. நம்ம அந்த கேட்டை ப்ரெஷ் பண்ணுறோம், முட்டுறோம், திறக்க சொல்லி, ஆனால் அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், இதை விட்டுருங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, ரெண்டு கேட் புதுசாக தெரியும். அதுக்கு பின்னாடி வாங்க, அஞ்சு கேட் புதுசாக தெரியும். அதுக்கு பின்னாடி வாங்க, இந்த பக்கம் இருக்கிற நிறைய கேட் தெரியும். நம்ம இதே இடத்துல என்னென்னா, இந்த கேட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த 2022 நீங்கள் கொஞ்சம் வாங்க. அந்த கொஞ்சத்தில் எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது தெரியுமா? வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, லூக்கா 5:5 இயேசு சொல்கிறார், ஆழத்தில் தள்ளி வளையப்படுங்க. லூக்கா 5:4 ஆண்டவர் சொல்கிறார், ஐயரே, ராமுழு வலை போட்டால் ஒன்றும் ஆகப்படலை, ஆகிலுமுடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி, அவ்வளோதான். கடல் அது தான், கிளைமேட் அது தான், எல்லாம் அது தான். ஆனால் கொஞ்சம் தள்ளி ஒரு புதிய காரியம் நடந்துச்சு பாருங்க. நம்ம நினைப்போம், இல்லை, இன்றைக்கி உங்கள் மனசு புதுசாக மாறட்டும், உங்கள் இருதயம் புதுசாக மாறட்டும். சொல்லுங்கள், என்னை மாற்றுங்க ஆண்டவர். எதில் மாற்றம் தெரியுமா? உங்களுக்கே நீங்கள் யோசித்து பாருங்கள். சில காரியம் உங்களுக்கு உங்களை பிடிக்காது. உங்களுடைய காரியம் நிறைய உங்களுக்கு பிடிச்சா கூட சில காரியம் உங்களுடைய காரியம் உங்களுக்கே பிடிக்காது. நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவர், உங்களுக்கு பிரியமில்லாத என்ன காரியம் ஏன்ட்ட இருக்குது? அதை சொல்லுங்கள், அதை புதுசாக மாற்றுங்க. நீங்கள் அதை புதுசாக மாற்றும் பொழுது உங்களுக்கு புதிய வழிகள் கிடைக்கும், புதிய செழிப்பு கிடைக்கும். வழிகள் இன்றைக்கி வழி இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்றதுக்கு வழி தெரியல பிரியமானவர்களை, வாழ்றதுக்கு வழி தெரியல. ஏன் வழி தெரியலன்னா, அது வனாந்தரத்தில் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தூரத்தில் போனால் இங்கே தண்ணி கிடைக்கும், இங்கே உணவு கிடைக்கும், அந்த பாதை தெரிஞ்சுன்னா அவன் போய் எப்படியாவது போயிடுவான். பாதையே தெரியல, கிலோமீட்டர் கணக்கை வந்துக்கிட்டே இருக்கிறோம், பல ஆண்டுகளை பாதை தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் எங்கே போகிறாங்க கேளுங்க, எங்கே போகிறீங்க? சும்மா போகிறேன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யுங்க? சும்மா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன பேசுகிறீங்க? சும்மா பேசிட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த வேர்டை விட்டுருங்க, சும்மாவே இல்லை. சும்மா வனாந்தரத்தில் அலைய முடியாது. இங்கே குறிப்பிட்ட இடத்துக்காக போகிற, குறிப்பிட்ட காரியத்தை பேசுகிற, குறிப்பிட்ட காரியத்தை குறித்து யோசிக்கிற, சும்மா அந்த வேர்டை வேண்டாம். இனி உங்கள் வாழ்க்கை சும்மா இல்லை, இனி உங்கள் வாழ்க்கை புரோச்சவுணம் உள்ளதாக, புதிய ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் கட்டளையிட போகிறான். கர்த்தர் கட்டளையிட போகிறான். புதிய காரியத்தை செய்ய நம்மளால் முடியாது, கர்த்தரால் முடியும். இந்த புதிய காரியம் நடக்கணும்னா நீங்கள் புதுசாக மாறணும். எப்படி புதுசாக மாறணும்னா, 18 வாசிக்கும் பொழுது ஏசாயா 43:18 சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டும். சிம்பிள், கடந்ததை நீங்கள் நினைக்காதீங்க, நடந்ததை மறந்துடுங்க. என் தம்பி, என்னுடைய சித்தப்பா பையன் சுரேஷ், ஒரு நாள் சுரேஷ் என் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி சித்தப்பா குறித்து என்ன சொல்கிறீங்க, என்ன
உங்கள் சித்தப்பா மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். எது உங்களை சித்தப்பா, உங்கள் அப்பா வந்து அப்பாவுடைய காரியம் எது உங்களை டச் பண்ணிச்சு? தம்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அண்ணா நான் ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்பை குறித்து அப்பாட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாரமாக எங்கள் அம்மாட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். சரி சொல்லிடுவோ அப்படி சொல்லிட்டு அப்பாட்ட போய், அப்பா சாரி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லும் பொழுது எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு பதில் தான், நடந்ததை விட்டு நடக்க போகிறத யோசி. சிம்பிளாக சொன்னாங்க, நடந்ததை விட்டு நடக்க போகிறத யோசி. அப்போ என் தம்பி சொன்னாங்க, அன்றைக்கி தான் நான் புது மனுஷனாக மாறினேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நடந்த காரியம் தோல்வி இருந்திருக்கும் விட்டுருங்க, ஏமாற்றம் இருந்திருக்கும், நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க விட்டுருங்க, நிறைய பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க விட்டுருங்க, நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க விட்டுருங்க, நிறைய பேர் உங்களை வேதனைப்படுத்தியிருப்பாங்க விட்டுருங்க. சில காரியங்கள்லாம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் குப்பையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க. இப்போ ஒரு புது இருதயம், ஒரு புது சிந்தை, ஒரு புது உத்வேகம், ஒரு புது தரிசனம், ஒரு புது பிளான், ஒரு புது திட்டம். ஜனவரி ஆச்சுன்னா புதுசு புதுசாக திட்டம் போடுவீங்க, ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோமா? இல்லை. அரசியல்வாதிகள் புதுசு புதுசாக வாக்கு என்ன செய்வாங்க, வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, நிறைவேற்றாங்களா? இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பழசை மறந்துடும், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னுடைய சிந்தையை ஷார்ப்பாக்குங்க ஆண்டவர். ஷார்ப் ரொம்ப முக்கியம். கடந்த வருஷத்தில் எதெல்லாம் மழுங்கிச்சோ அதெல்லாம் இன்றைக்கி ஷார்ப்பாக போகுது. கடந்த வருஷத்தில் சாதிக்க முடியாத காரியத்தெல்லாம், புதிய புதிய காரியம்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. அதுக்கு நீங்கள் தான் உங்களை ஷார்ப்பாக்கணும். ஷார்ப்பாக்குறதுக்கு ஒரு கதை இருக்குது, ஒரு சின்ன கதை. எப்படின்னா, ஒரு ராஜா அவனுடைய வேலைக்காரனை, நல்ல பாடியாக நல்ல ஓட்டச்சாட்டமாக இருக்கிற வேலைக்காரனை பார்த்து, இப்போ அரண்மனை சுற்றி நிறைய மரம் இருக்குது, நீ வெட்டுறியான்னு கேட்டவுடனே சரி அப்படி சொன்னான். ஒரு மரம் வெட்டினா உனக்கு 100 வெள்ளி, ஒரு மாதம் சம்பாதிச்சா கூட 100 வெள்ளி சம்பாதிக்க முடியாது. சந்தோஷம். போனால் 10 மரத்தை வெட்டிட்டான், 10 மரத்தை வெட்டிட்டான், 1000 வெள்ளி. வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டால் கூட அந்த 1000 வெள்ளி கிடைக்காது. 1000 வெள்ளியை கொண்டு வந்து மனைவி கையில் கொடுக்குறான், சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ அவனுக்கு கை காலெலாம் ஓ அப்படி சந்தோஷத்தில் அவன் சொல்கிறான், நாளைக்கு நல்ல சாப்பாடு பண்ணு, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு 15 மரம் வெட்ட போகிறேன். சாப்பிட்டான், எக்ஸசைஸ் பண்ணான், ஒரு உத்வேகத்தோடு போகிறான், 15 மரம் வெட்டணும், 15 மரம் வெட்டணும். ஆனால் 8 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு. ரொம்ப கவலையாச்சு. மனைவிடத்தில் வந்தான், 800 வெள்ளியை கொடுத்தான். ஏம்மா ஏன் என்னால் 8 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு, 15 மரம் வெட்டிடுவேன்னு நினச்சேன், முடியலையே. அப்போ மனைவி சொன்னாங்க, இன்னும் நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பாடியை பில்ட் பண்ணால் மறுநாள் அதே விஷன், 15 மரம் வெட்டணும், 15 மரம் வெட்டணும். அவன் ஆசையெல்லாம் 15 மரம் வெட்டணும், ஆனால் போன 5 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டான், பிரயாசப்பட்டான், 5 தான் வெட்ட முடிஞ்சிச்சு. 500 வெள்ளியோட துக்கத்தோடு வீட்டுக்கு வாரான். அவன் மனைவி சொல்கிறான், பரவாயில்லைங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, முடியும், உங்களால் முடியும், உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட தாளந்து இருக்குது, உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தாச்சு, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டாச்சு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ போகிறான், 15 மரம் வெட்டிடலான்னு போனான், வெட்டுறான், முயற்சி பண்ணுறான், பார்த்தா 3 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு. 300 வெள்ளியோட தோல்விக்கு மேலே தோல்வி, துக்கத்தோடு வரும் பொழுது ராஜாவை பார்க்குறாரு, தம்பி என்ன அவன் தொழில் எப்படி போயிட்டுருக்குது மரம்லாம்? ராஜா, இல்லை ராஜா, ரொம்ப வேதனையாக இருக்குது, 10 மரம் வெட்டினேன், 15 வெட்டிடலான்னு நினச்சேன், 8 தான் வெட்டினேன், அதுக்கப்புறம் 5 ஆச்சு, 3 ஆச்சு ராஜா. அப்போ தான் ராஜா சொன்னாரான், டே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், நீ அப்படி செய்தான் 15 மரம் வெட்டிடலாம். ராஜா சொன்னதுக்கப்புறவு மறுநாள் சாப்பிட்டான், நல்லா தூங்கினா எந்திரிச்சான், சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் சாப்பிட்டான், போய் வெட்டினான், 15 மரம் வெட்டிட்டான், 15 மரம் வெட்டிட்டான். இந்த புது பலன் எங்கேருந்து வந்துச்சு? ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? டே
நீ வெட்டி மரத்தை வெட்டி 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 உன் கோடாரி மலிங்கிட்டுடா. நீ மலுங்கின கோடாரி வச்சு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்த, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் மலுங்கின கோடாரியை வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் 8 மரம் தான் வெட்ட முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் மலுங்கினால 5 மரம் தான் வெட்ட முடிஞ்சு. இன்னும் மலுங்கினால 3 மரம் தான் வெட்ட முடிஞ்சு. இன்னும் மரம் மலுங்கிட்டுனா உன்னால் மரமே வெட்ட முடியாது. ஆனால் இப்போ அந்த கோடாரியை திட்டு, புத்தியை திட்டு, விஷனை திட்டு, 15 மரம் வெட்டிட்டான். இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, எல்லாத்துலேயும் தோல்விகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அத்தனை கத்தை மாற்ற போகிறார், புதிய பலனை கொடுக்க போகிறார், புதிய ஞானத்தை கொடுக்க போகிறார், புதிய யுக்தியை கொடுக்க போகிறார், புதிய அறிவை கொடுக்க போகிறார், புதிய வழிவாசல்களை கத்தர் கொடுக்க போகிறார், புதிய காரியம் நடக்க போகிறது. இந்த 2022 ஒரு மனுஷன் உங்களால் ஜெயிக்க முடியாது, எந்த சக்தியும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த போராட்டமும் உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாது, எந்த தந்திரமும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஞானம் தீட்டப்படுகிறது, உங்களுடைய புத்தி தீட்டப்படுகிறது, உங்களுடைய அறிவு தீட்டப்படுகிறது, உங்கள் இருதயம் தீட்டப்படுகிறது, உங்கள் சிந்தை தீட்டப்படுகிறது, எல்லாமே இனிக்காக மாறுது, புதிய காரியம் நடக்கப் போகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், இந்த புதிய ஆண்டு புதிய பலனையும் புதிய கிருபையும் புதிய நன்மையும் புதிய வழிகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அன்றுவரே பேதுருவை பற்றி சற்று தள்ளி ஆழத்தில் போட்டு உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அப்படியே நடந்துச்சு. வனாந்திரம் அன்றுவரே வயலாக மாறப்போகிறது, அவாந்திரம் வழிகளாக மாறப்போகிறது, ஆறுகளை கர்த்தர் கொடுக்க போகிறேன், புதிய காரியத்தை செய்யப்போகிறேன், அப்படியே செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.